ரகசிய உண்மைகள் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். மனோகாரகன் சந்திரன், அதாவது மனசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே அதிபதி பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் தான். இவர் தான் உங்கள் மனசுக்கு அதிபதி. உங்கள் மனசில் எந்த வித அழுத்தம், ஸ்ட்ரெஸ்ஸு இதெல்லாம் ஏற்பட்டாலும் உங்களால் சரியாக வாழ்க்கையில் இயங்கவே முடியாது. சிலர் இந்த மன அழுத்தத்தாலேயே வாழ்க்கையை முடிச்சுக்கிற அளவுக்கு தவறான முடிவுகளாகவும் எடுக்கிறது உண்டு. இந்த மன அழுத்தத்தினால வாழ்க்கையே ரொம்ப குழப்பமாக எடுத்துக்கிட்டு போய் கடைசியில் அதை முடிச்சுக்கணுன்ற அளவுக்கு போக விடாமல் எளிமையாக சந்திர பகவானை நீங்கள் வழிபடுறதன் மூலயமா உங்கள் மன அழுத்தத்தை குறைச்சி நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வாழலாம். ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வாழறீங்க அப்படின்னா உங்களுடைய மனசில் குழப்பங்கள்லாம் நீங்கி தெளிவாக முடிவெடுப்பீங்க. எந்த ஒரு கடுமையான சூழலாக இருந்தாலும் அப்போ நீங்கள் போல்டாக தெளிவாக டெசிஷன்ஸ் எடுப்பீங்க, அதனால் சக்ஸஸும் அடைவீங்க. இப்போ சந்திர பகவானை எப்படி நீங்கள் வழிபட்டா உங்களுடைய மன அழுத்தம் நீங்கும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பௌர்ணமி, அதாவது முழு நிலவன்னைக்கு 6:30 மணிக்கு மேலே இந்த உலகமே வந்து நிலவொளியால் நிறைஞ்சிருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டம்ளரில் சுத்தமான நீர் எடுத்துக்கோங்க. முழு நிலவுக்கு முன்னாடி உட்காந்துக்கோங்க. நீங்கள் நீர் எடுத்திருக்கீங்களே அந்த டம்ளரை உங்கள் முன்னாடி சந்திரன் முன்னாடி வச்சுருங்க. அதுக்கப்புறம் சந்திரனை நல்லா பார்த்து இரு கை கூப்பி மனதார ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக, இன்னொரு வாட்டி சொல்கிற கேட்டுக்கோங்க, ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக. இந்த மந்திரத்தை 108 முறை நீங்கள் பொறுமையாக சொல்லணும், மெதுவாக சொல்லணும். அதாவது பொறுமையாக சொல்லணும் அப்படின்னா உங்களுடைய வால்யூமை நீங்கள் கம்மி பண்ணிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிறத பொறுமையாக தெளிவாக ஒரு ராகத்தோட இழுத்து சொல்லணும். 108 முறை வெறும் சந்திரனை மட்டுமே மனசில் நினச்சி தியானித்து இதை நீங்கள் சொல்லணும். இப்படி நீங்கள் சொல்லிட்ட பிறகு உங்களுடைய மந்திரத்தினுடைய சக்தியும் இன்னொரு பக்கம் முழு நிலவுடைய அந்த ஒளி வீச்சினால் ஏற்படக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜியும் உங்கள் முன்னாடி இருக்கிற அந்த தண்ணீர் டம்ளரில் இறங்கியிருக்கும். இப்போ நீங்கள் அந்த தண்ணியை குடிச்சிடணும். இந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறதன் மூலயமா உங்களுடைய மன அழுத்தம் எல்லாம் லேஸாகி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே இறங்கியிருக்கும். அதை உடனே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இந்த பாசிட்டிவ் எனர்ஜி அடுத்த பௌர்ணமி வரைக்கும் உங்கள் உடம்புல இருக்கும் அப்படின்னு நம்பப்படுது. நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக லேஸாக இருப்பீங்க, மனது வந்து ரொம்ப லேஸாக இருக்கும். இதை நீங்கள் தொடர்ந்து எல்லா பௌர்ணமியும் செஞ்சுட்டு வர வர ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக உங்கள் லைஃப்பில் டெசிஷன்ஸ்லாம் நீங்கள் வந்து ரொம்ப கிளியராக எடுப்பீங்க அப்படிங்கிறது நம்பிக்கை. இதே மாதிரி இன்னொரு ஒரு வழிபடும் முறையும் இருக்குது. அது என்ன அப்படின்னா பௌர்ணமி அன்னைக்கு ஃபுல் மூன் டே, அதாவது அந்த ஃபுல் மூன் டே அன்னைக்கு நீங்கள் கடற்கரைக்கு போகணும். கடற்கரையில் போயிட்டு நிலவும் கடலும் சேர்ற மாதிரி ஒரு வியூ, ஒரு சீனரி பார்க்குற மாதிரி நீங்கள் உட்காந்துக்கோங்க. அது ஒரு 5 நிமிடம் பார்த்து ஏற்கனவே சொல்லியிருந்த அந்த மந்திரம், அதாவது ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிறத ஒரு 5 நிமிடம் இந்த கடலும் நிலவும் சேர்ற சீனரியை பார்த்து நீங்கள் சொல்லணும். இப்படி நீங்கள் சொல்கிறதன் மூலியமாகவும் உங்கள் மன அழுத்தம் குறையும். நீங்கள் உடனே ஒரு பயங்கரமான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை ஃபீல் பண்ணுவீங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய பயனுள்ள சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களோட அடுத்தடுத்த வீடியோஸ்ல நான் உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் சௌந்தர்யா சிவராஜ்.